செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உண்மை பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்லை. பார்க்கலாம். விமன்ஸ் டே எங்கே, அதாவது இந்த நாள் விமன்ஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் விமன்ஸ் டே எப்படி அதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போது சென்னையிலேருந்து அப்படியே கொஞ்சம், நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா தெரியாது, நான் சென்னையில் இருக்கேன், அதனால் சரி தமிழ்நாட்டிலேருந்து வச்சுக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே ஃப்ரான்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸுக்கு போனால், ஃப்ரான்ஸில் இது ரொம்ப பழமையான காலம், அதாவது லூயிஸ் 16 ஒருத்தர் இருந்தார். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படியே இழுக்குவாங்க அப்படியே இது ஃபுல்லாக. அவர் வந்து கஜானா இல்லைன்னு, கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு டேக்ஸ்லாம் ரொம்ப ஏற்றினார். அதனால மக்கள் போராடினாங்க, போராடி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க, அது ஒரு ரிப்பப்ளிக் ஆனாங்க ஃப்ரான்ஸ் வந்து. அப்புறம் இங்கே வந்து ரிப்பப்ளிக் ஆன உடனே கூட விமன்ஸுக்கு ஓட்டு கிடைக்கலங்க, எல்லாருக்கும் ஓட்டு கிடைச்சிது, பட் ஆனால் விமன்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு கிடைக்கல. அதனால விமன்ஸு அவங்களோட ஈக்குவல் ரைட்ஸுக்காக போராடின அந்த நாள் தான் இந்த நாள். அதாவது ஒரு பெரிய கூட்டமாக, நம்ம அவங்க ஊர்லலாம் விமன்ஸ் அப்படி அப்படிலாம் வரக்கூடாது, பட் ஆனால் அவங்க அப்படியே அப்போஸ் பண்ணுற மாதிரி வந்தாங்க. அதனால் இன்னைக்கு ஃப்ரீடம் கிடச்சிது அவங்களுக்கு, அந்த நாள் அந்த ரேலி நடந்த நாள்னு சொல்கிறேன், அந்த நாள் தாங்க இன்னைக்கு. அதுதான் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேன்னு அந்த நாளை கொண்டாடுறாங்க இப்போது எல்லா நாட்டிலையும் மோஸ்ட்லி கொண்டாடுறாங்க, சில நாட்டில் கொண்டாடாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாதது. அப்புறம் இந்த விமன்ஸ் வந்து நாட்டின் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள்னுவாங்க. கண்கள் மட்டும் இல்லைங்க, ஹோல் கண்ட்ரியே பெண்கள் தாங்க. பார்த்துருக்கீங்களா, பாரத மாத்தான் தான் சொல்கிறவங்க, அப்போது அவங்களும் ஒரு லேடி தான், அதாவது இந்தியாவையே ஷீன் தான் சொல்கிறாங்க, ஷீ மீன்ஸ் அவள்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் இந்தியா வந்து ஒரு பெண் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒரு லேடின்னு வச்சுக்கலாம், இந்தியாவே ஒரு லேடி தான். அப்போது இந்தியாவே லேடி மீன்ஸ் நம்ம லேடி எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம்னு பாருங்கள். இந்தியாவுக்கு பேரே அதாவே இந்தியாவே ஒரு லேடி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ தட் லேடிஸ்க்கு இந்தியாவில் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் தராங்க, மோஸ்ட்லி தராங்க, பட் சில இதில் தரமாட்டுறாங்க. அதாவது இந்த சவுதி அரேபியா, அவங்க வந்து 2015 தாங்க விமன்ஸுக்கே ஓட்டே தந்தாங்க. ரொம்ப பாவமாக இருக்கல நம்மளுக்கே, என்ன பண்ணுறது, தாங்க முடியாதுலாம். அப்படின்னா அவங்க எப்படியோ போராடி வாங்கிட்டாங்க. சரி, நம்ம நாட்டு கதைக்கு திரும்பி வருவோம், திரும்பி சவுதி அரேபியாலேருந்து கிளம்பி வருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய லாஸ் புது லாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க விமன்ஸுக்காக. மோஸ்ட் ஆஃப் தி சேஃப், அதாவது விமன்ஸுக்கான பெஸ்ட் சேஃப்டி அண்ட் சேஃபான சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்ளேரே பண்ணிட்டாங்க சென்னை தான், அவ்வளோ சேஃபாக விமன்ஸ் இருக்கலாம், அதாவது நைட்டு 1 மணிக்கு கூட விமன்ஸ் உள்ளாத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சேஃபான சிட்டி தான் நம்ம சென்னை, சிங்கார சென்னை. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் நிறைய சேஃப்டிங்க இருக்கு விமன்ஸுக்கு. ஸோ தட் விமன்ஸு நம்ம எப்பயுமே ஒரு ஹை லெவலில் தான் வச்சுருப்போம், பிகாஸ் அவங்க தான், அவங்களுக்கு அவ்வளோவா ஈக்குவாலிட்டி கிடைக்காது சில இடத்துல, பட் ஆனால் அவங்கள நம்ம பாதுகாக்கணும்னு சொல்ல முடியாது. ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் நிறைய தரும், மென் கம்பேர் பண்ணும்போது விமன்ஸுக்கு கொஞ்சம் நிறைய ரைட்ஸே தரும் நம்ம. அப்புறம் வேற எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது, இந்த இதை பற்றி நிறைய சொல்லினே போகலாம், பட் ஆனால் நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லெத்தாக போயிடுங்க. ஏற்கனவே அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது, இந்த வாரம் அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தால் எப்படிங்க? இப்போ பார்த்தீங்களா, லைட்டிங்லாம் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்கல்ல, எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஏறி ஏறி வருது. ஆனால் நீங்கள் தாங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, நானும் அப்பத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கேங்க. 565 அதை தாண்ட மாட்டேதுங்க, ஒரு நாளும் நான் பார்க்குறேங்க, அதை தாண்ட மாட்டேது. அதை விட்டால் ஒரு நாள் 566 போகும், அடுத்த நாளே அது இறங்கி போயிடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம்,
எல்லா விமன்ஸுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே பை மீ அண்ட் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வச்சுக்கலாம். ஓகே, இந்த விமன்ஸ் டே வந்து நிறைய பேருக்கு நீங்கள் விஷயம் சொல்லுங்கள். விஷயம் சொல்லறதுனால ஒரு வாட்ஸ்அப்லேயாவது ஒரே ஒரு மெசேஜாவது அனுப்புங்க. ஆமாங்க, விமன்ஸ் யாரை பார்த்தாலுமே ஒரு ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்லுங்க. அவங்க மனசு நம்மகிட்ட காமிக்க மாட்டாங்க, பட் அவங்க மனசு உள்ள ஒரு மாதிரி கூலாக வருவாங்க. அதனால ஒரு சின்ன விஷயம் தானே நம்ம சொல்கிறோம், நம்ம ஒன்றும் கிஃப்டெல்லாம் வேணாம் தர போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஒரு விஷயம் சொல்ல எல்லாமே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆமாம், எல்லாருக்கும் விமன்ஸ் டே விஷயம் வரணும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை 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 பை. இருந்தோம், நீ நேரில் வந்து எங்கள் நெஞ்சில் பால வார்த்தை, இனி காற்று கருப்பு எதுவும் ஆண்டாது. ம், துப்பு தூ தூ தூ. பெண்ணே, சிங்கப்பெண்ணே.